வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் இன்னைக்கு 16வது நாளுக்கான வீடியோ போடுறோம். நேற்றைய தினம் சகோதரர்களுக்கு வீடியோ போடல. நான் முதல்ல சொன்ன மாதிரி 90 நாள் சேலஞ்சு தான், ஆனால் 100 நாட்களுக்கு மேல் கடந்து வரணுங்கிறதுக்காக இடையிடையே ஒரு நாள் கேப் விடுவோம். அந்த கேப்பை பயன்படுத்தி நானும் மற்ற வேலைகளை கொஞ்சம் பார்த்துக்குவேன். அதே சமயத்தில் சகோதரர்களும் பிரம்மச்சரிய நாட்களை ஸ்ட்ராங்காக கடந்து வரணும். இப்போ 8வது சீசன் போயிட்டுருக்குறோம். சகோதரர்களே, நீங்கள் எப்போ எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைக்க இயலாத ஒரு குழப்பங்கள் வருதோ அப்போதெல்லாம் ஏதேனும் ஒரு சீசனை போட்டு டே எத்தனாவது நாள் இருக்கீங்களோ அத்தனாவது நாள் போட்டு போட்டு பார்க்கலாம். முதல் 18 நாளுக்கு கிட்டத்தட்ட 7-8 சீசன் இருக்குது ஆச்சுங்களா. தொடர்ந்து மன உறுதியோடு கடந்து வரலாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த 15 நாள், 16, 18, 20, ஏன் 48 நாள் வரையுமேங்க உடம்புல முதல் முறையாக பிரம்மச்சரியத்தில் வர்றவங்களுக்கு வந்து உடல் வந்து கொஞ்சம் அந்த இம்யூனிட்டி அதை வந்து தாங்கிக் கொள்ளும் சக்தி அதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால பல வெட்ரிங்ஸு, அப்புறம் கடந்து போகிறதுக்கு மன உறுதி குறையிறது எல்லாமே வரும் ஆச்சுங்களா. அதுபோல் சூழலில் சகோதரர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் தினம் தினம் நம்ம ஏதேனும் சித்தர்களை துணைக்கு அழைத்து கொண்டு நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் வலிமையோடு போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து அதே போல் சகோதரர்கள் வந்து வரிசையாக பாடல்கள் வேறு நிறைய அனுப்பியிருக்காங்க. அதை விட அதிகமாக கேள்வி பதில் அதிகமாக அனுப்பியிருக்காங்க. ஸோ எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியலைங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பூராதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். அதே சமயத்தில் சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். இதனால் வந்து நிறைய ட்ராக்ஷன் வீடியோ கீழே இருந்தால் பலரிடமும் போய் சேரும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறதுனால தயவு செஞ்சு மற்ற சகோதரர்களிடம் சென்று சேருவதற்கு நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அதே சமயத்தில் பலரும் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் பிரம்மச்சரியத்தை கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய சமுதாயத்தை வலிமைப்படுத்தும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து சிவவாக்கியரின் ஓரிரு பாடல்களை எடுத்துக்கலாம். நம்ம சகோதரர் மெயில் அனுப்பியிருந்தார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய பிரம்மச்சரியம் ரிலேட்டடாக இருக்கிற சித்தர் சிவவாக்கியர் பாடலை மட்டும் இப்போதைக்கு கேளுங்க. ஏன்னா ஆன்மீகத்தை சார்ந்து சித்தர்கள் நிறைய பாடல்கள் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தை சார்ந்து முக்கியமாக 4 பாட்டுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் மற்ற 3 பாடல்கள் வந்து நம்முடைய குருகுல கல்வி முறையை சார்ந்து எஜுகேஷன் வைஸில் வரும். அதை கொண்டு நான் இதில் வீடியோவில் விளக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மணிக்கணக்கிலாகவும் தெளிவாக விளக்கம் கொடுத்து முழுமையாக புரிய வைக்கிறதுக்குள்ளே காலம் போயிடும் ஆச்சுங்களா. இருந்தாலும் இன்னைக்கு சகோதரர் அனுப்பிட்டாரு, அதனால் நான் வேகமாக எல்லா பாடலையுமே பார்த்துடலாம். அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானதும் 6-2-100 தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தையுண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே. அதாவது வந்து சிவவாக்கியரின் ஆரம்பகட்ட 2 பாடல் எடுத்து அனுப்பியிருக்காரு சகோதரர். அதுவே நான் படிக்கிறேங்க. அதாவது சித்தர்கள் எப்போதுமே வந்து பாடல்களை துவங்கும்போது காப்பு போடுவாங்க. அப்புறம் அல்லது அந்த பாடலை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் புண்ணியங்களை பற்றி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரியதோர் நமசிவாயம், அந்த நமசிவாயம் அப்படிங்கிற எல்லாம் உள்ள சிவபெருமான், எல்லாம் உள்ள உயிராற்றல், உடலில் பிண்டத்தில் உயிரணுக்களாக இருக்கிறது, அண்டத்தில் சிவமாக இருப்பது, பிண்டத்தில் நம்முடைய உயிரணுக்களாக இருக்குது. அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானது. நல்லா யோசிங்க. நம்முடைய ஆதி அப்படிங்கிறது தந்தையாரின் ஒற்றை உயிரணுவில் துவங்குது பயணம். அடுத்தது கருமுட்டையில் இணையுது, ஆதியாக இருக்கு இல்லைங்களா. அதே போல் அந்தம் அப்படிங்கிறது வந்து மரணமடையும் தருவாயில் நம்முடைய விந்துக்களையும் உடைந்து உயிர் பிரிந்து செல்வதாக நம்முடைய பாரம்பரிய நாட்டு மருத்துவத்தில் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆதியாக இருப்பது நம்முடைய உயிரணுக்கள் தான், அந்தமாக இருப்பது நம்முடைய உயிரணுக்கள் தான், அண்டத்தில் சிவமாக இருப்போம், பிண்டத்தில் உயிரணுக்களாக இருக்கிறா அப்படிங்கிறது. அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் 6-2-100 தேவர் அன்றுரைத்த மந்திரம். எப்போதுமே நம்முடைய கலாச்சாரத்தில் பாரம்பரியத்தில் நமசிவாயா நமசிவாயா இருக்கு இல்லைங்களா. தேவர்களானா ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து மரணம் அடைந்தால் அவன் தேவனாக மாறுறான் இல்லைங்களா. அப்புறம் நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லலாம். எல்லோருமே நமக்காக சொல்லி சென்ற 6-2-100 தேவர் என்னங்க, கோடான 30 கோடி தேவர்களும் உரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம். கரியதோர் எழுத்தை உண்ணி அப்படின்னா ஒரு தியானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்களை மூடினா அங்கே என்ன இருக்கும்? கருமை இருக்கும், மௌனம் இருக்கும். மௌனத்தின் நிறம் கருமை ஆச்சுங்களா. பிரபஞ்சத்தின் சூரியனை கழித்து விட்டால் இருக்கும் நிறம் கருமை. எல்லா ஒரு மையப்புள்ளியாக இருப்பதும் அந்த கருமை, காந்தம் கருமையாகவே கரியதோர் எழுத்தையுண்ணி சிவபெருமானை நம்ம லிங்க வடிவில் கருமையான நிறத்தை சொல்கிறோம். ஆகவே அது ஒரு சிறப்பு. அப்படிங்கிறதுனால கரியதோர் நமக்குள்ளாக கரியதோர் நிறத்தை உண்டன மௌனத்திலிருந்து சொல்லுவேன் சிவத்தின் வாக்கியம் தோஷ தோஷ பாவமாய் தூர தூர ஓடவே. ஆச்சுங்களா, செய்த பல்வேறு பாவங்களும் கழியட்டும் இந்த பாடலை கேட்பவர்களுக்கு அப்படிங்கிறாரே. வாழ்க வளமுடன். இதை மறுபடியும் முதலிருந்து படிச்சுட்டு வரணுங்க. அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. ஆச்சுங்களா. அடுத்தது கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கை தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உயிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேணுமே. வாழ்க வளமுடன். இதுவும் வந்து சிவவாக்கியத்தின் ஸ்டார்ட் அப் பாடலுங்க. அதாவது நான் பாடும் இந்த பாடலில் பிழை ஏதேனும் இருந்தால் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் கற்றுணர்ந்தவர்கள் எல்லோருமே நான் வந்து பேயனாக மாதிரி ஓதிட்டுருக்கிறேன்னு நினச்சி பொறுத்துக்கோங்கோ அப்படிங்கிறாரு. ரெண்டு வரி, கடைசி ரெண்டு வரி. முதல் ரெண்டு வரி கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொலை கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே. இப்போ கரியதோர் முகத்தை ஒத்த அப்படின்னா கரியதோர்னா பூரண மௌனம். ஆச்சுங்களா. அப்புறம் கற்பகம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் தவறாத கற்பு நெறியோடு வாழும் நம் வாழ்க்கை. கற்பு நெறி ஆண்களுக்கும் உண்டு, அதுதான் ஒழுக்கம்னு சொல்கிறதுங்க. அதுதான் மௌனத்தோடு பூரண மௌனத்தோடு தனக்குள்ளாக கரியதோர் முகத்தையொத்த நமக்குள்ளாக இருக்கும் கற்பு நெறியான அகத்தை கை தொழ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அதுதான் பூரண மௌனத்தில் இருக்கும்போதுங்க நம்ம என்ன ஆகும்னா நம்முடைய உணர்வு மனம் வந்து ஒடுங்கும்போது உணர்வு பிரபஞ்சம் முழுக்க விரிவடையும். ஆச்சுங்களா. அதனுடைய மையப்புள்ளி தான் நாம். இப்போ பிரபஞ்சம் முழுக்க விரிவடையும் சக்தி கிடைக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் விரிஞ்சிருக்காங்க. அதாவது வான்காந்தத்தில் கலந்துருக்காங்க, இறைநிலையோடு கலந்துருக்காங்க. நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த பூமியில் நம்முடைய கருமையத்தில் பதியும், அதே மாதிரியே வான்காந்தத்திலையும் பதியும். அப்போது நாம் ஆழ்நிலை தவத்தில் நிலைக்க 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 கரியதோர் முகத்தையொத்த நம்முடைய கற்பு ஒழுக்கத்தில் கை தொழுந்து நிற்கும்போது கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கும். ஆச்சுங்களா. கருவில் வந்து உதிக்கும். அந்த கருவில் உதிச்சது அப்போவே நினைவுக்கு வரலைனாலும் வேறு வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது அது தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கருத்தில் உதிச்சிருச்சு, அது காந்தமாகி மனதில் புரிபடுறதுக்கு காலம் எடுத்தாலும் கருத்தில் உதிக்கும். ஆச்சுங்களா. அதுதான் சொல்லியிருக்காரு. இதை நான் மறுபடியும் படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாம். கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் சிவவாக்கியர் பாடலே தான் இன்னும் ஒரு பாடல் கொடுத்துருக்கிறாரு. இதுவும் மிக அருமை. அதையும் படிச்சிடறேன். நமசிவாய அஞ்செழுத்தும் நல்கும் மேல் நிலைகளும் நமசிவாய அஞ்செழுத்தும் புராணமான மாயையும் நமசிவாய அஞ்செழுத்து நம்முள்ளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரைசை நாதனை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம் உடலில் இருக்கும் சக்கரங்களை சார்ந்து வர்ற ஞான மார்க்கத்தை ஒட்டிய பாடல். இது பக்தி மார்க்கத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுதான் அடுத்தது. நான் வந்து வரி வரியாக விளக்கம் படிச்சுட்டு வரேங்க. நமசிவாய அஞ்செழுத்தும் நல்கும் மேல்நிலைகளும் நமசிவாயா அப்படிங்கிறதுங்க நம்முடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுப்தி ஆகிய அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மேல்நிலையில் வந்து அடுத்தது இந்த நமசிவாயத்தில் தவம் செஞ்சு ஆழ்நிலையில் இருக்கும்போது அது நமக்கு மேல்நிலைகளை கொடுக்கும். ஆக்னா துரியம் போன்றவற்றில் நிலைக்கும் மேல்நிலைகளை கொடுக்கும். நமசிவாய அஞ்செழுத்தும் நல்கும் மேல்நிலைகளும் நமசிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும். வாழ்க வளமுடன். நமசிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும். இப்போ வந்துங்க நமசிவாய அப்படிங்கிற வார்த்தைகள் 5 எழுத்துக்கள் 5 சக்கரங்களோடு இருந்தாலும் இந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருக்கும் இறைவனாகவும் ஒவ்வொரு சக்கரங்களையும் பல்வேறு கதைகளாகவும் நம்முடைய முன்னோர்கள் வந்து பல தொகுப்புகளை எடுத்து புராணங்களாகவே மாறியிருக்கு. நமச்சிவாய அஞ்சில் அஞ்சு அந்த பஞ்சபூதங்களும் புராணமான அது ஒரு மாயை, புராணமான மாயையும் நமசிவாய 5 எழுத்து நமக்குள்ளே இருக்கவே நமசிவாய நன் உண்மையை நன்கு உரை செய் நாதனை. இப்போ நமசிவாயத்தின் உண்மையை நன்கு உரை செய்ய யாரால் முடியும்? யாரால் முடியும்? அதாவது நம்முடைய உயிரணுக்களை மேலெடுத்து சென்று நாதத்தில் நிலைநிறுத்தும் போது ஆச்சுங்களா, ஆண்களுக்கு நாதமானது துரிய சக்கரமான 1000 இதழ் தாமரையில் இருக்கிறதுனால நமசிவாயத்தின் உண்மையை நன்கு உரை செய்யும் நம்முடைய 1000 இதழ் தாமரை வாழைத்தாமரை. அதுதான் ஆண்கள் நம்முடைய உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து தன்னுடைய அப்பனை அம்மையோடு இணைச்சவங்க தான் நாதன் அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சு, நாதத்தோடு இணைத்தவன். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இந்த பாடல் ஓரளவு பாட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பாடல். இந்த பாடல் தான் பிரம்மச்சரியத்துக்கான பாடல். இந்த மாதிரி பாடல்களை தான் நான் வந்து சகோதரர்களிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தேகம்னா அனுப்ப சொன்னேன். மற்றபடிக்காக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த பாடல்கள் வந்து அது வந்து நம்மை மேல் படுத்தும், அதே சமயத்தில் ஜஸ்ட் ஆர்கியூமெண்ட்லேயே போயிட்டுருக்கோம். புராணம் கதை அது இதுன்ட்டு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். காலம் மிக குறைவாக இருக்குது. ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு வேக வேகமாக இந்த ஒரே ஒரு பாடலை பார்த்துட்டு கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்தபோது ரூபமான வாறுபோல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைந்து நல்ல உண்மையான உண்மையே. வாழ்க வளமுடன். இது வாருங்க, எவ்வளோ ஒரு அருமை. சகோதரர்கள் வந்து எனக்கு கேள்வி, ஐயா எப்படி முக்தி அடைகிறது, எப்படி இறைவனை அடைவது, எப்படி வாழ்வின் பர்பஸ் என்ன, அதுக்கான விளக்கம் தான் அது. ஆச்சுங்களா, அதுக்கான விளக்கம் அருமையாக இருக்குது. இப்போ படிச்சுறேன் பாருங்கள், வரி வரியாக படிச்சுட்டு வரேன். கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமான வாறுபோல். ஒரு ஆமை, கடலில் இருக்கும் ஆமை, குறிப்பிட்ட வகையான ஆமை கரையில் ஏறி முட்டையை இடும். ஆச்சுங்களா, அதே போல நாம் நம்முடைய உயிர் அணுக்களை விந்து ஜெயம் மற்றும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிசஸ் இல்லைங்களா, உச்சகட்ட யோகம், விந்து ஜெயம் பயிற்சி, அப்புறம் துரிய தவம் போன்ற தவ முறைகளால் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு விளக்குறது. இதை நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே சொல்கிறேன் பாருங்களேன். அந்த ஆமையானது கரையிலேறி முட்டையிடுவது போல நாம் நம்முடைய உயிர் அணுக்களை கீழே கடல்லே கரைஞ்சி விரயம் செய்கிறது போல் இல்லாமல் நமக்குள்ளாக மேல்நிலையில் எடுத்து வந்து நம்முடைய மேல்நிலை சக்கரத்தில் துரிய சக்கரத்தில் 1000 இதழ் தாமரையில் வைக்க வேண்டும். இது ஒரு பேசிக்ங்க. ஆச்சுங்களா, இப்போ இதை படிச்சுட்டு வர உங்களுக்கு புரியும். கடலில் திரிகிற ஆமை வந்து கரையிலேறி முட்டையிடுது. முட்டையிட்டதோடு இல்லாமல் கடல்லையே திரிஞ்சிட்டு இருந்தாலும் அதன் மனமானது அந்த முட்டையை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும். மனதிலேயே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நினச்சி அந்த மொட்டு பொரியுதுங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ அதே மாதிரி நம்முடைய உயிரணுக்களை மேல்நிலையில் எடுத்துகிட்டு வந்து விந்துஜயம் பயிற்சியில் மேலே வச்சாலும் அப்புறம் அதே போலவே நம்முடைய கவனம் முழுவதையும் 1000 இதழ் தாமரையில் நிலை நிறுத்தி கொண்டே இருக்கும்போது மடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதி. மடல்னா என்ன? அந்த மலர். 1000 இதழ் தாமரையில் நம்ம முட்டையை எடுத்துகிட்டு போய், அதாவது உயிரணுக்களை எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிறோம். இந்த மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைத்து. ஆச்சுங்களா, நம்ம நினச்சி அது அந்த அந்த சிந்தனையிலேயே இருக்கும்போது அந்த சோதி ஒளிர்வது தெரியும். அது துரிய சக்கரம் உச்சகட்ட சுய இன்பம். அல்ல என்னங்க இன்பம், அதில் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அருவருப்பான இன்பமாக மாறிடும். நாம் துரிய நிலையில் அந்த இன்பத்தில் நிலச்சி அதிலேயே இருக்க எப்படி ஆமை முட்டையானது பொறிஞ்சு அது குஞ்சு வெளிப்படுதோ அதுபோல் நாம் நம்முடைய என்லைட்மெண்ட், நம்முடைய முக்தி நிலையை உணர முடியும். ஆச்சுங்களா, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. எப்படி ஒரு ஆமை வந்து கரையில் ஏறி முட்டையிட்டு வந்துட்டு கடலில் அதை பற்றி நினச்சே அதை பொறிக்க வைக்கிறதோ அதுபோல் நம் உயிரணுக்களை 1000 இதழ் தாமரை, அதாவது மடலிலே சேர்த்து இருக்கிற இந்த மணியரங்க சோதியை மனதுளே உடலுளே நினச்சி நல்ல உண்மையானது உண்மையே. ஆச்சுங்களா, நினச்சிட்டே இருக்கும்போது சகோதரர்கள் கேட்ட மாதிரி என்லைட்மெண்ட்டு, முக்தி நிலை எல்லாமே இயல்பாக இருக்கும். ரொம்ப கான்ட்ரவர்சியலான கேள்வி பலதும் பின்னால் இருக்குது. சகோதரர்கள் கடைசி வரை பாட்டு வரலாங்க. இந்த பாடல் வந்து சிவவாக்கியர் பாடல். இன்னும் அடுத்த அதே கேள்வி, மன ஐம்புலன்களை அடக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐம்புலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசை இருக்கும் வரை இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆச்சுங்களா, இன்பத்தின் மீதான ஆசை, இன்பம் எதில் இருக்குது அப்படிங்கிறது புரியாத வரை ஐம்புலன்கள் வழியாக ஓடிட்டே இருக்கும். உண்மையான இன்பம் நமக்குள்ளாக நம்ம ஆற்றலை நிலைநிறுத்தும் போது தான் இருக்குது அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நமக்குள்ளாக தவத்திலும் தியானத்திலும் நிலைக்க 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்யும் ஆற்றலை நமக்குள்ளாக சுருக்கிக்கலாம். எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தான் அவ்வளோ பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்குறோம். வாய்ப்பு இருக்கிற சகோதரரை நல்லா ஜாயின் பண்ணி நல்லா பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க. ஐம்புலன்களில் விரயமாகும் ஆற்றல் விரயமாகாமல் உங்களுக்குள்ளே ஐக்கியமாகிறத நீங்களே எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விகளுக்குள்ள வந்துடலாங்க. Dear Prakash bro, I have recently faced some very bad experience in my life. Because of this I am suffering depression, traumas which affects my mind and health. In my workplace I am facing lot of challenges and makes me more depressed. I am celibacy and started Vindhu jayam also. How Vindhu jayam practice such support this situation? வாழ்க வளமுடன். அதாவது வெளி உலக சுச்சுவேஷன் வந்துங்க நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு விலகும், தேவையான விஷயங்கள் நம்மை நோக்கி நெருங்கி வரும் ஆச்சுங்களா. உங்களுக்கு ஒருவேளை பொருத்தம் இல்லாமல் இருக்கும் நபர்கள் உங்களை விட்டு விலகி போவதற்கு உங்களுடைய அந்த டிப்ரெஷன் பயன்படும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களின் அந்த டிப்ரெஷன் ஹீட்டை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறவங்கனால தாங்க முடியாது, அது வெளியில் தெரியாது. பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இடையூறாக இருக்கும் விஷயங்கள் தானாகவே விலகி சென்று விடும். நம்பர் 1 ஆச்சுங்களா. அடுத்தது இன்பத்தையும் துன்பத்தையும் வெளியிலிருந்து நம்ம தேடாமல் வெளியில் நடக்கும் விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிட்டு உங்கள் சுயத்தில் நீங்கள் நிலைச்சு நிற்கிறதுக்கு தான் அருணகிரி தவம் போன்ற தவ முறைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆகவே நம்முடைய சுயத்தில், நம்முடைய உயிரில், நம்முடைய ஆன்மாவில் நம்ம நிலைச்சு இருக்கிறதுக்கு ஆச்சுங்களா கொஞ்சம் தவ முறை பயிற்சிகள் அவசியம். விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது விந்து ஜெயம் பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களிடம் இருக்கும் உயிர் அது எப்படி ஆமையானது கரையில் ஏறி முட்டையிடுற மாதிரி உங்ககிட்ட உற்பத்தி ஆகி கொண்டு இருக்கும் உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை அதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எடுத்து வந்து உங்களுடைய சகசிரார தளத்தில் சேர்க்கும் வேலையை செய்யும். சேர்க்கிறதோடு முடிஞ்சது அதன் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் நினைத்து நிலைத்து தவம் செய்ய செய்ய அமிர்த தவம் குண்டலினி தவம் எல்லாமே நம்ம மங்குமோட் பயிற்சியில் இருக்குது. நீங்கள் பயிற்சியில் இருக்கீங்க. ஸோ அந்த பயிற்சிகளை எல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து நீங்கள் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நாளடைவில் வெளி விஷயங்கள் உங்களை பாதிக்காத நிலை வரும். வில் பவர் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. ஒரு சில சமயங்களில் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில் பஸ்ஸில் போயிட்டுருப்போம் யாரோ காலை முடிச்சுடுவாங்க, அது மனசளவில் பாதிக்கப்பட்டு அந்த நாள் முழுக்க அந்த வைப்ரேஷன் இருந்துட்டு அந்த கோபம் அந்த கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சில நாளில் பார்த்துருப்போம் மன வலிமை இருக்கும், யாரோத்தர் நம்மளை வந்து வேணும்னா கீழேயே தள்ளி விட்டு நமக்கு அடியே பட்டிருக்கும். ஆனாலுமே உதறி பிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு நார்மலைஸ் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நார்மலைஸ் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் நம் மன அளவில் பலவீனமாக இருக்கும்போது ஏற்படும் சிறு சிறு நிகழ்வுகள் கூட நம்ம வந்து ரொம்ப பாதித்த மாதிரி இருக்குமுங்க. ஸோ மன அளவிலான வலிமை அதிகரிக்கும். மன வலிமைக்காகத்தான் விந்து ஜெய பயிற்சி அபரிமிதமாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் உயிரணுக்களை நீங்கள் சேமிக்கிறீங்க ஆச்சுங்களா. அதன் மூலமாக உங்களிடம் இருக்கும் காந்த ஆற்றல் அதிகரிக்கும். காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக அதிகரிக்கும் போது மனதின் ஆற்றலும் அதிகரிக்கும். மனதின் ஆற்றல் தான் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உடல் ஃப்ளாட் லைன்லலாம் போயிட்டு இருக்கிறனால இதன் பெனிஃபிட்டை உடனடியாக உணர முடியாட்டியும் நாளடைவில் ஒரு ஃப்ளாட் லைன் 2 ஃப்ளாட் லைன் கடந்தவுடன் ஓரளவு பாடி வந்து ஸ்டெபிலைஸ் ஆன உடனே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் வில் பவரை நீங்கள் எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா வணக்கம். செலிபஸியில் இருக்கும் ஆண்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு குழந்தைக்காக மட்டும் உறவு கொள்ள வேண்டும் என்று இருப்பார்கள். நம் சமுதாயத்தில் பெரும்பாலும் உடல் உறவில் ஈடுபாடு கொண்டவர்கள். அப்போது செலிபஸியில் உள்ள ஆணின் மனைவி தவறான செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டா? பெண்கள் இப்போது ஆபாச படங்கள் பார்ப்பதும் அதிகமாக இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டும் இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது அதே சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிற முழுசாக படிச்சு நான் பதில் சொல்லிடுறேன். செலிபஸியில் உள்ள ஆண் குழந்தைக்காக மட்டும் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது அவரின் மனைவி தவறான வழியில் செல்லாமல் இருப்பது எப்படி? பெண்களுக்கு செலிபஸி காணொளி பதிவிடுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். இது போல் கேட்குற சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, பெரும்பாலும் இது போல் சந்தேகம் கேட்குறவங்களாம் 20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இமேஜினேஷனுக்கு போயிடுறீங்க ஆச்சுங்களா. பெண்கள் சக உயிர், நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக வர்றவங்க नाम நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்கும் போது உங்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அது திருமணம் ஆனவர்களுக்கு தான் அது உணர முடியும். புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதினால் பெண்கள் உங்களுடைய காந்த வட்டத்திற்குள்ளாக இருப்பாங்க. நீங்கள் ஆற்றலை முழுக்க இழந்துட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களை மரியாதையாக இருக்காது உங்களுக்கு அங்கே. சரியா? ஒன்று. அடுத்தது, நம்முடைய பயிற்சி முறைகளில் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் வருடத்திற்கு மேலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் உயிரணுக்களை விரையும் செய்யாது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு எப்போது இன்பம் தேவையோ அப்போதெல்லாம் கொடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆச்சுங்களா? இதை பற்றி கேள்வியே இல்லை. இது அனுதினமும் சுய இன்பம் செஞ்சுட்டு உயிரணுக்களை விரையும் செஞ்சுட்டு இருக்கிறவன் கடனாளி. கிரெடிட் கார்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கிரெடிட் கார்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையானதை வாங்கி தர முடியுமா? இல்லை பேங்க்கில் போட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற விந்துஜயம் பயிற்சி மூலமாக ஒழுக்க வாழ்க்கையில் இருக்கிறவ தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையானது தர முடியுமா? நல்லா யோசிப்பாங்க. பிரம்மச்சரியமும் விந்துஜய பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, புரிஞ்சுதா? அவங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் தன்னை நம்பி இருக்கும் வாழ்க்கை துணைக்கு முழு இன்பத்தை கொடுக்க முடியும். ஒன்று, ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆற்றல் இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் விந்து விடா போகம்னு தனியாக மாடர்ன் சிலிபஸில் சில டிப்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதுபோல் அது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது சில வீடியோஸில். வாழ்க்கை துணைக்கு இன்பம் தேவைப்படும் போது நீங்கள் உங்கள் உயிரணுக்களை விரையும் செய்யாது அவர்களுக்கு முழு திருப்தி கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதையும் நம்ம வீடியோவிலலாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நம்முடைய நோக்கம் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாழ்க்கையை விட்டு இல்லை வாழ்க்கை துணையை ஒரு இன்பத்தை கொடுக்காம நீங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறது அல்ல. நீங்கள் உங்கள் உயிரணுக்களை சேமிப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதா. சரிங்களா? நம்முடைய சுயம்தான் நம்மை நிலைநிறுத்தும். நம் சுயத்தை இழந்த பிறகு நாம் அங்கு ஒரு ஆண்மகனாக இருக்கும் தகுதியை இழக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சிவ சொத்து குலநாசம். சிவத்தின் சொத்தாக இருக்கும் உயிர் அணுக்களை விரயம் செஞ்சால் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. வலிமையான எதிர்காலத்தை உருவாக்கி வைக்கிறதோ அது ஒரு பக்கம். அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆண முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கல்லனாய் எடுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பலனாம் நாடுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா உயிராற்றல் இருக்கிற உற்பத்தியாக ஆண முதல்லையே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு எல்லா விதத்திலுமே பலவீனத்தை அடைவோம். மான அளவில், உடல் அளவில், பொருளாதார அளவில் கூட ஏதோ தாக்கு பிடிப்போம் அந்த பழக்கத்தில். ஆனால் அதுவுமே பொருளாதாரம் இருக்கிறவங்கனால, இல்லாதவங்க அதுலேயும் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் சிக்கிக்குவாங்க. ஆகவே பிரம்மச்சரியத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்துமே ஒழிய பிரம்மச்சரியம் என்று நாம் சொல்லுவது உங்கள் உயிரணுக்களை விரையும் செய்யாது இருக்கணும் அப்படின்னு தானே ஒழிய சித்தர்கள் மகிழ் போகம் அப்படின்னு மகிழ்வாகவும் இருப்பார்கள். மகிழ்வு என்பது நம்முடைய உயிரணுக்களை நம்மிடமிருந்து விரையும் செய்யாமல் இருப்பது. அதே சமயத்தில் போகத்திலும் ஈடுபடுவார்கள், ஆனால் தன்னுடைய உயிரணுக்களை விரையும் செய்ய மாட்டார்கள். அந்த காலத்தில் ரிஷிகள் முனிகள் எல்லாம் திருமணமாகிதானே இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் ஒரே மாசத்துல விரயம் செய்யற உயிரணுக்களை அவங்க குழந்தைக்காக மட்டும் விரயம் செய்வாங்க. மற்ற காலத்துல ஒழுக்கமா இருப்பாங்க. அவ்வளவுதான். 10 வருஷம் விரயம் செய்யறதுக்கு 1 மாசம் விரயம் செய்யறதுலயும் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் வாழ்க்கை துணையையும் மகிழ்ச்சியை வச்சுக்குவாங்க. அவங்க உயிரணுக்கள் வெளியேறாது. ஆச்சுங்களா? பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தல் நெல்லுன்னு எல்லா பயிற்சியும் நம்ம கொடுத்து வச்சிருக்குது. சகோதரர்கள் பயன்படுத்திக்கோங்க. சந்தேகமே வேண்டியதில்லை. புதுசா பாக்குறவங்களுக்கு புதுசா தெரியலாம். ஆனாலும் இது நம் தமிழ் கலாச்சாரத்துக்கு புதுசே கிடையாது. ஆச்சுங்களா? மறைக்கப்பட்டிருக்குது, ஆனால் இல்லாமல் இல்லை. ஃபாலோ பண்ணால் சரி. வாழ்க வளமுடன். அண்ணா, என்னுடைய ஏஜ் 29. என்னை விட சின்ன பசங்கள்லாம் வாழ்க்கையில் மேலே போயிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குன்னு ஃபீல் இருக்கேண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னா எங்கே போகிறாங்க? விரயம் செய்ய போகிறாங்க. ஆற்றல் விரயம் செய்ய போகிறாங்களா? இல்லை பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு இருக்காங்களா? நம் வெள்ளத்தனையை மலர்னிட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையை உயர்வுங்க. அப்புறம் நம்ம மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் உயர் சிந்தனையில் தாட் லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு மனதில் முத்திரை பைத்தல் அடிக்கடி சொல்லிட்டு இருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து நான் என்னுடைய லைஃபே சொல்லலாம். ஒரு உதாரணமாக 0ல் ஆரம்பித்த லைஃப். தந்தையார் நான்லாம் 5வது படிக்கலையே அவர் போயிட்டார். தாயார் ஒரு சிறு நிறுவனத்தில், அம்மா ஒரு டெய்லரிங் போயிட்டா என்னையும் தம்பியும் வளர்த்துனாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 5வது படிக்கும்போதே 5th standard படிக்கும்போது இருந்தே சனி ஞாயிறு பார்ட் டைம் வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே மூஞ்சிகள்லாம் கழுவிட்டு கைகாலெலாம் கழுவிட்டு கம்பெனியில் போயிட்டு ஹெல்ப்பர் வேலை செய்யணும். இப்படி தான் 10வது வரை. 10வது வந்த உடனே தான் ஓரளவு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சை சமயத்தில் மற்றும் இப்போ 10th வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் வாய்ப்பு கிடச்சி. அப்போ அந்தளவுக்கு ஒரு சூன்யம், ஒரு 10க்கு 10 வீட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போதைய சூழ்நிலை பாருங்கள், அதே சூழ்நிலை இப்போ நான் இந்த சூழ்நிலையில் வளர்ந்து வந்தேனுங்களா, இதே மாதிரியே என்னுடைய உறவுக்காரர் வந்து நம்முடைய அண்ணா சொல்ல என்னோட ஒரு 3 வயது 4 வயது பெரியவராக இருப்பார். அவருக்கு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, டவுனுக்குள்ளே பெரிய வீடு, சுற்றி 4-5 வீடு வாடகை கட்டிவிட்டு அவ்வளோ நல்ல வசதியாக இருக்காங்க. அந்த பையனும் படித்து நல்லா வந்தாப்புல, படிப்பு சரியாக வரலன்னு வேலைக்கும் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி திருமணமும் இல்லை, கிட்டத்தட்ட வயசு 40 கிட்ட வந்துருச்சு. சும்மா தான் இருக்காங்க, வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்காத மாதிரி இருக்காங்க. தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து, சொந்த பந்தத்தில் இருக்கும் மரியாதையை இழந்து, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அண்ணன் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அண்ணனைக்கு சாப்பிட்ற நிலைமையில் இருக்காங்க. நாம் ஜீரோவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தோம். கஷ்டப்பட்டு வந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தோட்டம், துறவு, வீடு வாடகைக்கு, அது இதுன்னு எல்லா விதமான வசதிகளோடு எந்த குறையும் இல்லாமல் ஆச்சுங்களா. இன்னும் நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூட போதுமான அளவுக்கான இறைவனர்களால் இந்த வயசுலேயே 35 வயசுக்குள்ளேயே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற சுச்சுவேஷனை இறைவனே கொடுத்துருக்காரு. அதுக்கும் வந்து அப்போ அவர் வந்து நினைக்கலாம், சரி இவன் என்ன இப்படி, இவன் இப்படி வந்துட்டான் முன்னால், நாமனால் முடியலையே அப்படின்னா. அதுதான் வித்தியாசம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளாக அந்த தீ, அந்த ஃபயர், அந்த முன்னேற வேண்டும் எனும் வெறி அது இருக்கணும் ஆச்சுங்களா. மனதளவில் எப்படியாயினும் முன்னேறிடணுங்கிற அந்த வெறியும் அந்த ஃபயரும் அதுவும் இருக்கும்போது, அதுக்கு உண்டான வழிகளிலேயே முழு கவனத்தையும் நம்ம செலுத்திகிட்டு இருக்கும்போது அதுக்கான முன்னேற்றம் கிடைக்கும் ஆச்சுங்களா. நம்மளோட சின்ன பசங்க சாதிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அதுக்காக அவங்க போட்டிருக்கிற எஃபர்ட்டு நம்ம போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறதே நினைக்கணும். இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவர் கோடி, அதை நினச்சி சந்தோஷப்படணுங்கிற மாதிரி நம்ம விட பலவீனமாக, நம்ம அளவுக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதை நினச்சி சந்தோஷப்படலாம். இப்போது என்னுடைய வயசில் சத்யநாதெல்லாம் கூகுளில் எங்கேயோ போய் எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறாருன்னு சொல்லலாம், சுந்தர் பிச்சை எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம். அவரளவுக்கு நான் வரலையே, நான் நினச்சி கவலைப்படலாம், இல்லை நீங்கள் நினச்சி கவலைப்படலாம். அதனால என்ன பயன் ஆச்சுங்களா. அப்புறம் வெளி உலகத்தில் நிகழும் அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய மதிப்பே கிடையாதுங்க ஆச்சுங்களா. ஜெயலலிதா அம்மா எத்தனை சாதிச்சாங்க, இன்றைக்கி என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் மரியாதை, என்ன சும்மா போலி மரியாதைகள் உண்டு. சாதிச்சாங்கன்ற இருக்கும், இன்னும் இப்போ 20 வருஷம் போனால் நினைக்கிற காலையில் கலைஞர் எவ்வளவோ சாதிச்சார், அவருக்கு ஒரு மணிமண்டபம், அவ்வளோதானே. அதே மாதிரி தானே பெரிய பெரிய எவ்வளோ சாதிக்கட்டும், இந்த நாடு இருக்கிற வரைக்கும் இருக்குமா யோசிச்சு பாருங்கள். ஆனால் நாம் அதுக்காக பிறக்கல, நம்மை உணர்ந்து கொண்டு நாம் இறைநிலையோடு ஐக்கியமாக இருக்காக பிறந்துருக்கோம். இந்த ஸ்கூலில் போட்டி ஓடுறதெல்லாம் வேண்டியதில்லை வாழ்க்கையில், அதுவெல்லாம் போட்டுவோம். வெளியில் ஓடுற ஓட்டமெல்லாம் நிலையும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. நாம் நம்மை உணர்ந்து நம்மை மேன்மை எவ்வளோ தூரம் படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையின் வெற்றி, ரியல் வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு இருக்கு. அடுத்தவங்ககிட்ட போய் அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம முன்னேறணுங்கிற தேவை இல்லை. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாரமாக மாறும். இப்போ எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இருக்குன்னு அதெல்லாம் பாரமாக, எனக்குள்ள பாரமாக தான் இருக்குதுங்க, எல்லாமே பாரமாக மாறும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆகவே நமக்குள்ளாக நாம் அடையும் உயரம், இறைவனை நோக்கி எவ்வளோ நெருங்கி இருக்கிறோமோ, இறைவனோடு இணைஞ்சு எவ்வளோ காலம் வாழ்கிறோமோ, அதுதான் இந்த பிறவின் பிறப்புக்கே வந்து ஒரு அர்த்தம். அது இல்லாமல் என்னத்தை தான் சாதித்தாலும் பரிதாபமாக தான் பார்க்கணும் அவங்கள ஆச்சுங்களா. போதுங்கிற மனசு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த அளவில் நின்று நமக்குள்ளாக முழுமை அடைஞ்சு இறைநிலையோடு வாழ முடியும். ஏன்னா ஆண்டவனே நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் ஓடணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதை எல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அதாவது சினிமா பாடலெல்லாம் நிறையா பலரும் வந்துங்க, கண்ணதாசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு யோகி, அவரெல்லாம் வந்து வாழ்க்கையில் பல அனுபவம், பயங்கரமான அனுபவங்கள்லாம் பட்டு நிறையா பாடல்கள் எல்லாமே ஆன்மீகத்தை சார்ந்து எழுதியிருப்பார். இருந்தாலும் அதை வந்து காதலோடு முடிச்சு போட்டுருவார், ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு தேவைங்கிறனால. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, எங்கே வாழ்க்கை போகுது, எங்கே போய் முடியுது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. நம்ம வாழ்க்கை தொடங்குது தந்தையாரிடமிருந்து, எங்கே போய் முடியுது அப்படின்னா நம்ம கடைசி உயிரணுக்கள் விரயமாகும் போது முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்முடைய மனதை நமக்குள்ளாக நம்ம எப்படி வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே நமக்குள்ளாகத்தான் இருக்குது. நம்ம தயக்கம் வேண்டியதில்லை, கவலையும் வேண்டியதில்லை, எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது உணர்ந்து, அது நம்முடைய உயிரணுக்களாகவே இருக்குங்கிறது உணர்ந்து, ஒரு முத்திரை பைத்தல் போடும்போதும் அது இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு வரும் காந்தத்திலிருந்து வரும் மனதின் மூலமாக நம்ம இறைவனுக்கே தான் வேண்டுதலை உள்நோக்கி செலுத்துகிறோங்கிற உணர்வோடு நம்ம செஞ்சுட்டு வரையில நடக்கிறது நடக்கட்டும் ஆச்சுங்களா, நம்ம கடமை நம்ம செய்வோம் அப்படிங்கிற அளவில் போயிட்டு இருக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ரொம்ப சோக பாட்டெல்லாம் கேட்க வேண்டியதில்லை சரிங்களா. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, நான் செலிபஸை ஃபாலோ பண்ணனால ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. என் ஆஃபீஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிங்கிலாம் க்ளோஸாக இருக்கணும், அதனால் என் ஆற்றல் வேஸ்ட் ஆகுமா சொல்லுங்கள். நான் உமன் அட்ராக்ஷன் ஓவராக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது வீடியோவில் சொல்லுங்கன்னா. லீவ் லாங் செலிபஸை. வாழ்க வளமுடன். நார்மலாக பிரம்மச்சரியத்தில் அதிகமாக இருக்கிறவங்க, அதிக நாள் நிலைச்சிருக்கிறவங்களுக்கு உமன் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஆச்சுங்களா. பெண்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பண்ணுவாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் வாழ்க்கை துணை ஸ்டேஜ்லேயே வைக்கணுங்கிறது இல்லை, நம்முடைய தாயாராக நினச்சிக்கலாம், அன்னையாக நினச்சிக்கலாம் சரிங்களா. அப்புறம் தேவையின்றி ஆச்சுங்களா, அதாவது பெண்களை மாயவரும் கூற்றம் என உணர்ந்துன்னு திருமூலர் சொல்லியிருப்பார். அதே மாதிரியே மரளி வீடு தூது, எமனால் அனுப்பப்படும் தூதுன்னு சொல்லியிருப்பார். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நம்முடைய ஆற்றல் விரயம் செய்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் அருகில் வரும்போதே நம்முடைய மூலாதார தவத்தில் நிலைக்கிறதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. ஆரம்ப கட்டத்தில் புதுசாக உள்ளே போனோன்னா அந்த மாதிரி இருக்கும், அப்போ போக பழகிடும் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல உயிரணுக்களை எக்காரணம் கொண்டு விரயம் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருங்க. உங்கள் பணியில் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். புற உலகு நீங்கள் ஒரு ஆண்மை மிகுந்த உயிரணுக்கள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அதை கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இறைவனாலும் உருவாக்கப்படும். அது சோதனையில் நீங்கள் நிலச்சிருக்கீங்களா இல்லை நிலச்சி போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, அன்னையாக நினச்சிக்கோங்க. அதுக்கு அன்னையாக நினைக்க முடியாத சூழல் வரும்போது எமனாக நினச்சிக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஹாய் அண்ணா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீலாப்ஸ் அண்ட் வெட் ட்ரீம்ஸ்? Because both are wasting our sperms. One is automatically wasting while sleeping, another is intensely we are wasting our semen called relapse. So my question is, why continuing our days count after wet dreams? Anyway, it is already wasted, so answer na. Valga valamudan. adavudunga na idukana vilakam palamurai sonnadha. Naam brahmacharya payanathile modal murai adi eduthu vechu pogumbodhu தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 5 நாள் 15 நாள் தெரிஞ்சோ தெரியாமையோ சுய இன்ப பழக்கத்தில் விரயம் செஞ்ச பழக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம். அப்போது மனதளவில் இதனால் பாதிப்பு பலவீனம் அப்படின்லாம் உணர்ந்து இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக முயற்சி பண்ணி மனசை திருத்தியிருப்போம். ஆனால் உடலுக்கு இன்னும் பதிவு ஏற்பட்டிருக்காது, அதுக்கான இம்யூனிட்டி வந்திருக்காது. அப்போ என்னாகும் அப்படின்னா உறக்கத்தில் வெட் ட்ரீம்ஸ் மாதிரி வரும்போது உங்களுடைய உயிரணுக்கள் அப்படிங்கிறது உங்களை தந்தையாக, உங்களையே கடவுளாக, நமக்கு அதுவே கடவுளாக சிவமாக இருக்கிறது. அது நம்முடைய முழு அனுமதி இல்லாமல் முழுமையாக விரயம் ஆயிராது ஆச்சுங்களா. அது மட்டும் மனசில் வச்சுக்கணும். அது நார்மலாக ரீலாக்ஸின் மூலமாக சுய இன்பத்தின் மூலமாக விரயமாகும் உயிரணுக்களின் அளவுக்கும் இதுக்கு வெட்ரீஸ் மூலமாக ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இறந்து போன செல்களும் கழியலாம், லாக்டோஸ் திரவம் கழியலாம், 99% அப்படித்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் வெட்ரீம்ஸ் 48 நாட்களுக்குள்ளாக ஆகும்போது நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, கண்டினியூவாக கவுண்டிங் பண்ணிட்டு வரலாம். அதே ரீலாக்ஸல் ஆகிடுச்சுன்னா நீங்களாக வாண்டடாக விரயம் செய்யும்போது அபரிமிதமாக உயிரணுக்கள் போகும். அப்போ நீங்கள் முதல் நாள்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. வெட்ரீம்ஸெல்லாம் ஆகும்போது அடிக்கடி வெட்ரீம்ஸ் ஆகிட்டே இருந்தால் 48 நாள் கழிந்தும் விந்து ஜயம் பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாத்துக்கு முன்னாடி அந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய உயிரணுக்களை எடுத்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுவீங்க. அப்போது வெட்ரீம்ஸ் மூலமாக சிறிதளவு விரயமானாலுமே அதில் இருக்கிற ஆற்றலை நீங்கள் எடுத்திருப்பீங்க. கரும்பில் இருக்கும் சாற்றை எடுத்தால் சக்கை தானே வெளியில் போகும், அந்த மாதிரி ஆயிடும். ஆகவே ஆரம்ப கட்டத்தில் 48 நாளைக்கு வெட்ரீம்ஸ் வந்தால் கண்டுகொள்ளாதீர்கள். அதுக்கப்புறம் வந்தால் விந்துஜயம் பயிற்சியில் ஆழ்ந்து செய்யுங்க, தவத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓவர்ஃப்ளோ தான் ஆச்சுங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகுது, பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு மீறி ஓவர்ஃப்ளோ ஆகுது, மனமும் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. ஆனால் வந்துடும், உடலும் பழகிக்கும், உடலும் அடாப்ட் ஆகிக்கும். உடல் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் மனதளவுலேயும் நீங்கள் திரும்பவும் டக்குன்னு மாறினீங்கனாலும் கொஞ்சம் உடம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வுகளை ஏற்றிட்டு அதுலேருந்து வெளியில் வரணும். அது அடுத்த டாப்பிக்கே வந்துடும். ஸோ இது போதும் சகோதரர். வெட்ரீம்ஸ் வந்தால் கண்டினியூ கவுண்டிங் டில் 48 days. வாழ்க்கை வளமுடன். அண்ணா ஹவ் ஆர் யூ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். வாழ்க்கை வளமுடன். ஐ வென்ட் டு நியரஸ்ட் டெம்பிள் ஹியர் இன் சிட்டி இன் USA. And I am living and working. The priest from Tamil Nadu knows I am single and shared something like these messages. நான் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டேன், வந்து தனியாக இருக்கேன், சிங்கிளாக இருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாரு. ஐ டோல்ட் ஹிம் ஐ ஆம் ட்ரைங் மை பெஸ்ட் பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் எலிஜிபிள் பார்ட்னர் எட். வாட் கேன் ஐ டூ? இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட் டு ஃபைண்ட் அ பார்ட்னர். இட் இஸ் அ ஃபேட், டெஸ்டினி, காட். These rules he shared are so bad for not only me but for all singles. Instead of appreciating brahmachari, look like they group together to shame him. Should I be bothered these things? I cannot jump into well just because of social pressure. Everything good, it takes time, manifest itself. Sharing my feelings. அதாவதுங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மதிப்பும் மரியாதையும் எல்லாமே கொடுக்கறது அதே நம்முடைய சமுதாயம் தான். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சாரியை கிட்டத்தட்ட இறைவனையே தாங்கி கொண்டு இருக்கிறவங்கன்ட்டு உச்சகட்ட மரியாதை கொடுக்குற அதே நம்ம சமுதாயம் பிரம்மச்சாரியாக மாறாமல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரணுக்களை சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி சந்நியாசம் போன்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு கொடுக்கும் மரியாதை சந்நியாசியாக மாறாமல் சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் சம்பாதிப்பான், எல்லாமே பண்ணுவான், அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுலையே இருந்துட்டு சிங்கிளாக இருக்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து இன்னும் கல்யாணம் இல்லை, பொண்ணு அமையலை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இதுவுமே நம்முடைய பாரம்பரியத்தோடு தொடர்புடையதான். இப்போ வந்து பெரும்பாலான இளைஞர்கள் போர்க்களத்திலும் பிரம்மச்சரியத்திலும் தன் உயிரணுக்களையும் தன்னுடைய இறை ஆற்றலையும் உணர்ந்தவர்கள் போயிடுறதுனால பெண்களை பெற்ற தாயும் தந்தையும் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது சரி இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணலைன்னா உனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் இல்லை, அங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை, அது இதுன்னு நிறையா ஸ்டோரிஸ் சொல்லி வைப்பாங்க. சரி அது அந்த மாதிரி சொல்கிற சில ஸ்டோரிஸ் வந்து நான் படிச்சுட்டு அப்புறமேல் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இதில் பெண்ணுக்கு முன்னோர்கள் தந்த முக்கியத்துவம் வேறு போட்டிருக்கிறாங்க, படிக்கிறேன் பாருங்க. திருமணம் ஆகாத தனி மனிதனுக்கு சபையில் உயர் அங்கீகாரம் கிடைக்காது, வாழ்க வளமுடன். இது வந்து பொய் ஆச்சுங்களா. திருமணம் ஆகாத காஞ்சி ஆதீனத்தில் இருக்கிறவங்களாம் சன்னியாசி தான், எவ்வளவோ சன்னியாசி. அப்துல் கலாமுக்கு சபையில் உயர் அங்கீகாரம் கிடைக்கலையா? எல்லா இடத்துலையுமே சன்னியாசிகளுக்கான பிரம்மச்சரியத்தில் நிலைச்சவங்களுக்கான உயர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், திருமணமானவர்கள் மட்டுமே இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு திருமணம் ஆகாத ஒருவன் போய் நின்று அவர்கள் நடத்தும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நின்றுட்டு உயர் அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்க முடியாது ஆச்சுங்களா. அதுதான் வித்தியாசம். அடுத்தது, மனைவி இல்லாதவன் பித்ரு கடன்களை செய்ய வாய்ப்பற்றவன், வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் மாறி மாறி வருது படிச்சுறேன். மனைவி இல்லாதவன் யாகம் செய்யக்கூடாது, மனைவி இல்லாதவன் கும்பாபிஷேகம் போன்ற யாகங்களில் பங்கேற்கக்கூடாது, மனைவி இல்லாதவன் தானம் செய்ய முடியாது, மனைவியின்றி செய்யும் தானம் பலன் தராது, மனைவி இல்லாதவன் பித்ரு கடன்களை செய்ய வாய்ப்பற்றவன், மனைவி இல்லாதவன் கோயில் உள்ளே சென்று சுவாமியை செய்ய அருகதையற்றவன், மனைவி இல்லாதவன் பஞ்சாயத்தில் தலைமையாக உட்காரும் தகுதி இல்லாதவன், மனைவி இல்லாதவன் நேரில் வந்தால் சகுன பிழை என்று பொருள். அடுத்தது, மனைவி இல்லாதவனுக்கு ஆகமங்களின்படி ஆச்சரிய திசை கிடையாது, மனைவி இல்லாதவனுக்கு கும்ப மரியாதை கிடையாது, மனைவியின்றி ஒற்றை நபராக பசுவை வணங்கக்கூடாது, மனைவியின்றி ஒற்றை நபரால் புண்ணிய தீர்த்தத்திற்கு போகவோ ஆடவோ கூடாது, மனைவியின்றி பெரியோர்களை நமஸ்கரிக்க கூடாது. அதாவது முழு பலனில்லை, வாழ்க வளம். இது என்னன்னாங்க, மனைவி இல்லாதவன் தானே சிவமா மாறிடுறதுனால, மனைவி இல்லாதவன் தானே சிவமாய் அமர்ந்திருக்கிறதுனால, தனக்குள்ளாகவே இறைவனை வச்சிருக்கிறதுனால கோயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. மனைவி இல்லாதவன் தன்னுடைய உயிரணுக்களை சிவமாக மாற்றி தன் நம்முடைய உச்சகட்ட தவநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் சங்கமிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தனக்குள்ளாக ஆற்றலை சேமித்துக் கொள்ளும் ஆற்றல் இல்லை. விரயம் 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 அணுதின விரயம், உயிரணுக்கள் வதை, இது செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆற்றல் தேவை. கோயிலுக்கு போகணும், அதில் இருக்கிற இப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அதில் அந்த லிங்கங்கள் அந்த இதுலேருந்துலாம் சக்தியை அப்சர்வ் பண்ணணும், அதுக்காக அவங்களுக்கெல்லாம் தேவை. ஆனால் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறான்னா அவனுக்கு வந்து அதில் தேவையில்லை ஆச்சுங்களா. பப்ளிக்கில் கணவன் மனைவி இருவராக ஒரு இடத்துக்குள்ள எல்லாம் பெண்கள் ஆண்கள் அதிகமாக ஒரே இடத்துல இருக்கிற இடத்துக்கு போகும்போது பல பெண்கள் தீட்டாக இருப்பாங்க, பல பெண்களுக்கு வந்து 3 நாள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு பிரம்மச்சாரியாக ஆண் அங்கே போகும்போது அது என்ன ஆகுங்க, நான் பல முறை சொன்ன மாதிரி ஆற்றல் அபரிமிதமாக பிரம்மச்சரிய ஆற்றல் குறைஞ்சி வெடுவெடுப்பாயிடும். புரிஞ்சுதுங்களா. இது வந்து பிரம்மச்சரியத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக இது போன்ற விஷயங்கள் ஆச்சுங்களா. நம்ம வந்து ஒழுக்க வாழ்க்கையில் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வாழணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஆச்சுங்களா, அப்போது நமக்கு வந்து எதுக்கு அது போல் ஆசைங்கிற நான் சரிங்களா. நமக்கு இன்னொன்று வந்து ஞான மார்க்கத்தை தனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறான்ங்கிற உணர்ந்து கொள்ள இயலாதவர்கள், கோயிலில் தான் வெளியில் தான் கடவுள் இருக்கான்னு உணர்ந்து கொண்ட மக்களுக்கு, அப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் நீ அங்கே வரோம்னா நீ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்களை கேப்சர் பண்ணி தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஆச்சுங்களா. அட்லீஸ்ட் அதை ஞான மார்க்கத்தை பற்றி உணராதவர்களுக்கு திருமணம் நடத்தி வச்சிடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நாங்களும் பெரிய ஆள் தான், நாங்களாம் திருமணம் செஞ்சுருந்தாலும் நாங்களாம் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக இது போன்ற சில விதிகளை எல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரின் டெஸ்டினியும் வேறு 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 சரிங்களா. திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்கு தேவை என்றால் தேவை, தேவையில்லை என்றால் தேவையில்லை. அது அவரவர்களின் சுய விருப்பம், சுயமாக எடுக்க வேண்டிய முடிவு. அது சமுதாயத்தில் வந்து குடும்பம் குடும்பமாக இருக்கிற இடத்துல குடும்பம் குடும்பமாக போனால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, புரிஞ்சுதுங்களா. குடும்பம் குடும்பமாக இருக்கிற இடத்துல பிரம்மச்சரியத்தில் உச்ச நிலையில் இருக்கும் ஒரு ஆண்மகன் அங்கே போகும்போது அந்த குடும்ப தலைவர்களுக்கு மன அளவில் பாதிப்பு ஏற்படும் சரிங்களா. நம்ம வந்து ஆண்மையின் உச்சத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும். அதுக்காக அவங்க சில செட் ஆஃப் ரூல்ஸ் உருவாக்கி வைப்பாங்க. அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா. அது நம்ம பலவீனம் இல்லை, அது நம்முடைய பலம் தான் ஆச்சுங்களா. நாம் ஏன் நடுராத்திரி இல்லை சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்வதற்கான இடங்களாக அவை மாறிக்கொண்டு இருக்குதுன்னா அதுலேருந்து விளைக்கலாம். நாம் சித்தர் இடங்களுக்கு போகலாம், சித்தர் கோயில்களுக்கு போகலாம். சாதாரணமாக குடும்பம் குடும்பமாக போயிட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே நாமளும் போக வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே இருக்கும் அதே கரு அறை இங்கே நமக்குள்ளாக இறைவனாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுபோல் ஒருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம அடிக்ஷன் ஆக முடியாது சரிங்களா. சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அவங்க வழியில் நம்ம போயிட்டுருக்குறோம், மனம் கலங்க வேண்டியதில்லை ஆச்சுங்களா. மன உறுதியோடு போயிட்டுருப்போம். திருமணம் ஆனாலுமே குழந்தைக்காக உயிரணுக்களை விரைவு செய்கிறது தவறில்லை. அதுக்காக வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் இது பண்ணிடுறான் பட்டினி போடுறோன்னு சொல்கிறதில்ல. அதுக்கும் நம்ம வந்து நம்முடைய உயிரணுக்களை விரையும் செய்யாமல் இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கும் போதுமான இன்பத்தையும் கொடுத்துட்டு பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நாம் நிலைச்சிருக்கலாம். அப்படி தான் அந்த கால ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆகவே நம்ம வந்து நம்முடைய சுயத்தில் நிலை நிற்க, நம் சுயத்தை இழந்து விடாமல் இறைவனை நம்மோடு தக்க வைக்க உறுதியான வழியில் நம்ம பயணிக்கலாம். வெளியில் பக்தி மார்க்கம் என்று ஒன்று உண்டு, ஞான மார்க்கம் என்று ஒன்று உண்டு. பக்தி மார்க்கத்திற்கு செட் ஆஃப் விதிமுறைகள் உண்டு, ஞான மார்க்கத்திற்கு செட் ஆஃப் விதிமுறைகள் உண்டு. பக்தி மார்க்கத்தில் இருக்கும் விதிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் ஞான மார்க்கத்துக்குள்ளே துணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஞானிகளாக மாறுறது, ஒவ்வொருவரும் குருவாக மாறுவதற்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி எந்த மான குரு நீயே ஆவாயின்னு நம்முடைய அகத்திய குருக்கள் பலரும் சொன்னதையும் நம்ம வச்சுட்டு ஞான மார்க்கத்தின் வழிமுறையில் கோவில்களுக்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா அது நம்மையே நாம் கோவிலாக மாற்றிக்கொள்வோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சீவனையே சிவலிங்கம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. போதும், இன்றைய தினம் வந்து நீண்ட நேரம் ஆயிடுச்சு. சகோதரர்கள் வேறு கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் அல்லது இமெயிலில் போட்டு விடுங்க. இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருந்ததுனால கமெண்ட்ஸ் பார்க்க முடியல. நாளைய தினம் நிச்சயமாக பார்த்து ஆன்சர் பண்ணிடலாங்க. தொடர்ந்து நாளைய தினம் பிரம்மச்சரிய தினத்தில் சந்திக்கலாங்க. உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன்.